Reality Nirvanathin Premium Villa Plots ISO 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டு மனைகள் OMR-இல் 80% வீட்டு மனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888 குறைந்த மனைகளே உள்ளன முன்பதிவுக்கு முன்னர். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நாம ஒரு பொண்ண விரும்புறோம், அந்த பொண்ண ஒத்துக்கலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒத்துக்கலனா ரெண்டு விஷயம் பண்ணுவேன். உண்மையிலேயே இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த பையனையும் அதே மாதிரி கொண்டுடலாம், இல்லைனா வேற ஏதோ பண்ணலாம். இவங்க கொண்டு போய் ஜெயில போட்டு திரும்ப கொண்டு வந்து ஒத்துக்கவே இல்லைனா என்ன பண்றது? சரி விட்டு போக வேண்டியதான். அப்போ அவன் கொலை பண்ற அளவுக்கு போறான்னா அது லவ்வே கிடையாது. ஆக்சுவலா அவனுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட். அடுத்து யாருக்குமே இந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஓப்பனா பப்ளிக்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பொறுத்தளவு நான் ரெண்டு பெண் குழந்தைகளோட அம்மா, அதை விட மோசமான தண்டனை, அதை விட கொடுமையான அவனை சித்திரவதை பண்ற தண்டனை ஏதாவது இருக்குதான்னு செலக்ட் பண்ணி அதை கொடுக்கணும். ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு ஆக்ரோஷமா பண்றாங்கன்னா அது லவ் கிடையாது. இல்ல அவங்கள சாவடிக்கிறதுல என்ன லவ்? அது லவ் கிடையாது. அது லவ்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் லவ். டாட்ஸ்மேன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இது உங்கள் டாட்ஸ் ஒப்பீனியன் நிகழ்ச்சி. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கி மலையில் கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து காதலிக்க மறுத்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக அவங்கள ரயில்வே ஸ்டேஷனுடைய முனையில் நிற்க வச்சு அந்த பெண்ணை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரயில் வரும்போது தள்ளிவிட்டு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கிறார் சதீஷ் அப்படிங்கிற நபர். இந்த சத்யா அப்படிங்கிற பெண்ணுடைய கொலையை கேள்விப்பட்டவருடைய தந்தையார் வந்து மறுநாளே மது அருந்தி அதில் விஷத்தை ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ அந்த குடும்பமே வந்து ரொம்ப ஒரு சோகமான சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக தமிழக டிஜிபி சரேந்திர பாபு அவர்கள், சங்கர் ஜிவால் போன்றோர் வந்து தொடர்ந்து அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவிகளுக்கு தொந்தரவு செய்யறவங்க, பெண்களுக்கு தொந்தரவு செய்யறவங்க போன்றோருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே அடுத்து பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கூட பெண் பிள்ளைங்களை படிக்க அனுப்புறது, அவங்கள ஒரு நல்ல வேலைக்கு அனுப்புறது எல்லாமே ரொம்ப பயமா இருக்கு. இதனால டோட்டல் உமன்ஸோட எஜுகேஷன், அவங்களோட ஃபீல்டு எல்லாமே டோட்டலா அஃபெக்ட் ஆகும். அவனுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட். அடுத்து யாருக்குமே இந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஓப்பனா பப்ளிக்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பப்ளிக் எல்லாருமே பாக்கணும். அது அவனுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாருமே பாக்கணும். லவ் பண்ணது அக்செப்ட் பண்ணா என்ன பண்ணணும் சொல்றீங்க? குழந்தைகளுக்கு வளரிளம் பருவத்தினருக்கு பாலியல் கல்வி எவ்வளவு முக்கியன்றதுக்கு இது ஒரு சான்று. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல்லயே ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, உறவு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக விளக்கியிருந்தோம்னா, இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த விழிப்புணர்வு பசங்களுக்கு வேணும். பெண்கள்ன்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி இஷ்டம் இருக்குது. அவங்களுடைய மனசுக்கு புரிஞ்சு தான் நம்ம நடந்துக்கணுன்றது எல்லா ஆண்களுக்கும் புரியணும். இது ஆண்களுக்கு கற்றுத்தரணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். கொலையே நடந்திருக்கிறத பார்க்க முடியுது சென்னை பரங்கிமலையில். இது போன்ற சம்பவங்களை கேள்விப்படுது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு யங்ஸ்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தப்பு. கொலை பண்ணுறதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு யாருடைய ரைட்ஸு கிடையாது. அது அதுமாரி எதுவும் பண்ணக்கூடாது, தப்பு. அது அவரையும் அதே போல் தள்ளிவிட்டு கொலை பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பதிவுகள் போட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அண்ணன்? ஆக்சுவலாக வந்து யாரையும் யாரையும் கொலை பண்ணக்கூடாது. அது சட்டம் இருக்குது, சட்ட ரீதியாக பார்க்க வேண்டாம். அதுக்கு சட்டம் எதுக்கு கொண்டுன்னு வராங்க? ஒவ்வொரு குற்றங்க வேலையே தண்டிக்கிறதுக்கு தான். ஸோ நம்ம அதுக்கு முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு லாயர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்குது, அவங்க முடிவு எடுப்பாங்க. அதை இது ரொம்ப கொடுமையான விஷயம் தான். அந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப 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 தவறு. பெண்கள் வந்து வெளியில் நடமாடுறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஏதாவது செக்யூரிட்டி ரீசன் எதனா இருந்தால் தான் வருவாங்க. இப்போ ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணலை, ஒரு ஆணோ பெண்ணோ அக்செப்ட் பண்ணலன்னா அதை ஏன் இப்படி கொண்டு போகிறாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒத்துக்கள்லாம் விட்டுருங்க, அவ்வளோதான். ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் கூட பண்ணல. இந்த மாதிரி கொலை கொலை தான் இது. அது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னா விஜயாண்டன் இசையம்பல சொல்கிறாரு, அவரையும் தள்ளி கொலை பண்ணுங்கன்றார். எப்படி பார்க்குற தூக்கு தண்டனை கொடுக்கணும், வேறு ஒன்றும் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் திருப்பி அடுத்தது பயம் வரும் கண்டிப்பாக. நம்ம ஒரு பொண்ணை விரும்புகிறோம், அந்த பொண்ணை ஒத்துக்கலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒத்துக்கலனா ரெண்டு விஷயம் பண்ணுவேன். உண்மையிலே இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று, அவங்க அப்பாவிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இப்போ அவரும் எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாரு. இன்னொன்று, நம்மளால் முடியாதது அதுக்கும் மேலே ஒரு சக்தினா அது கடவுள் சக்தி தான்.
அந்த கடவுளை தினைக்கும் எந்த கோயில் வேணாலும் நான் அந்த பொண்ணை பற்றி தான் வேண்டுவேன், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணை பற்றி தான் வேண்டி அந்த பொண்ணை பற்றி தான் இது பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் உயிரை கொள்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு பண்ணுறது உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் யாருக்கும் இல்லாமல் கடைசியில் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்க அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ரொம்ப இரளான விஷயம் அதான். அவங்க அப்பாவும் தான் செத்துருக்காங்க. அவங்களால இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பல பேர் லவ்னாவே ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக நினைப்பாங்க. நிறைய பேருக்கு லவ்னாவே பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்காம தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. அப்போ இப்போ இன்னும் ரொம்ப பயப்படுவாங்க எல்லோரும், பிரச்சனை வருமே போகுமேன்ட்டு. லவ்னாவே ரொம்ப வீட்டில் எதிர்ப்பு அதிகமாக வந்துடும். லவ்ன்றது ரொம்ப புனிதமானது. அது இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்துறது சமுதாயத்தில் நடைமுறை வந்து எதுவும் சரியில்லை. சட்டங்களும் ரொம்ப இப்போ இதாக போயிட்டுருக்குது. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி சொல்கிறாரு, அந்த பையனை விசாரிக்கிறேன் அப்படின்னு பண்ணாமல் அவனையும் தள்ளி சாவடிச்சிருங்கன்றாரு விஜய் ஆண்டனி. அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? அவனை மாதிரியே நம்மளும் பண்ணால் அப்புறம் அவனுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி போயிடும், சுத்தமாக போயிடும். கண்டிப்பாக அந்த பையனை பற்றி என்னன்னு எதுன்னு நான் விசாரிச்சுட்டு அதுக்கான தண்டனை ஆயுள் கால தண்டனை அந்த மாதிரி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அந்த பையனை வந்து விசாரிக்காதீங்க, அவனையும் அதே மாதிரி தள்ளி விட்டு சாவடிச்சிருங்கன்னு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக பார்க்கறனால அதை பண்ணணும்னு சொல்ல வரீங்க? கோபத்தின் வெளிப்பாடு தான். யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்குற உரிமை நமக்கு கிடையாது. அது சட்டத்தோட சட்டத்தின்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். பட் இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை எடுக்கிறது தான் புக் சாலை. லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா அடுத்து ஒரு பெண் ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க? அக்செப்ட் பண்ணலாம், விடணுங்க. பெண்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஆண்களை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் பெண்களுக்கு தான் இருக்குது. நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும். அதுதான் நல்ல ஆணுக்கு அழகு. ஃபோர்ஸ் பண்ணுறது அழகு இல்லை. ஐ திங்க் த பாய் ஷுட் பி கிவன் சென்டென்ஸ் டு டெத். இஃப் கேர்ள் இஸ் இக்னோரிங் தென் இட்ஸ் ஓகே. இஃப் கேர்ள் வாண்ட் டு பிரேக் அப் ஆர் இக்னோரிங் ஆர் எனி திங் எல்ஸ் தென் ஃபார் த பாய் ஷுட் பி ஃபார்கட் டு த கேர்ள் அண்ட் தேர் வே அண்ட் ஹீ ஷுட் கோ அண்ட் தேர் வே ஓன். இப்போது லவ் அக்செப்ட் பண்ணலன்னா இதில் என்ன இருக்குது? சரி பண்ணலன்னா வேறு ஒரு பொண்ணு இந்த மாதிரி போயிடலாம். இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பாவும் வேறு இறந்துருக்காங்க. இந்த பையனையும் அதேமாரி கொண்டுடலாம், இல்லைனா வேறு எதுவும் பண்ணலாம். இவங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டு திரும்ப கொண்டு வந்து அவன் ஒன்று திருந்தி வர மாதிரி தெரியாது. திரும்ப அவன் பெரிய இதாக தான் ஆவான். இவன் இந்தமாரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போட்டாங்கன்னா திரும்ப இந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை தானே? கவர்மெண்ட் தான் என்னன்னு பார்த்து சொல்லணும். ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு பையனும் அல்லது ஒரு பையன் அக்செப்ட் பண்ணலன்னா ஒரு பொண்ணும் என்ன பண்ணணும்னு எங்கஸ்டா சொல்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏதோ மேரேஜ்னு ஒன்று பண்ண தான் போகிறாங்க. ஒத்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? சரி விட்டு போக வேண்டியதான். வேற ஒரு பொண்ணு இருக்கா அந்த மாதிரி எதுவும் நினச்சிட்டு போக வேண்டியதான். ஒத்துக்கிட்டு எதுனா கூட சொல்லலாம். எதுவும் ஒத்துக்கலைன்னு சொல்லி கொலை பண்ணுறதுனா ரொம்ப பெரிய தப்பு தான். பொண்ணு அக்செப்ட் பண்ணலன்றதுக்காக கொலை லெவல் போகிறானா அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே புரியல. ஆக்சுவலாக அவனுக்கு லவ், இப்போ போய் லவ் வந்து அவன் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறான். மேபி அந்த கேர்ளுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னும் போது அவன் விலகி போயிடலாம். மேபி அவன் வேறு ஆப்ஷன்ஸ் கூட பார்க்கலாம். அப்போ அவன் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறானா அது லவ்வே கிடையாது. ஆக்சுவலாக லவ்ன்றது என்னது? அந்த பொண்ணு ஒரு வேளை ஒத்துக்கலை பிடிக்கலனா கூட அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சானா, ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறானா அவன் உண்மையான லவ்னு நினைக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அவன் அந்த பொண்ணுக்காக லவ் பண்ணியிருக்க மாட்டான். மேபி இஸ் எக்ஸ்பெக்டிங் செக்ஸுக்காக இருந்திருக்கலாம். அந்த பொண்ணை அந்த கண்ணோட்டத்தில் அவன் பார்த்துருக்கலாம். அதனால் அந்த வெறியில் அவன் பண்ணியிருக்கான், அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக இது வந்து அவன் வந்து நார்மல் பையனாக இருக்க மாட்டான், ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி எதனா இருப்பான்னு நினைக்கிறேன். தண்டனைன்றது கண்டிப்பாக கடுமையாக இருக்கணும். அதுக்கு வந்து மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்து. பையனோ பொண்ணோ ரெண்டு பேருக்குமே அது நடக்குதுன்னா அவங்களுக்கு பிடிக்கல. இப்போது நம்ம பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாரையுமே இழுத்து வச்சுட்டு ஒன்றா இருக்கணும்லாம் நம்ம யாரையுமே சொல்லி இருக்க வைக்க முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா பின்னாடி போனாலும் அவங்க லைஃப்பில் அதை வாழ மாட்டாங்க. லைஃபே இது பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி இருக்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலையா விலகி போயிடுங்க, விலகி போயிடுங்க. உங்களுக்கு வேறு யாராக பிடிச்சிருக்குன்னா அவங்கள உங்களை பிடிச்சிருக்கா ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்கள். ரெண்டு பேருக்கு பிடிச்சி லவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு பிடிக்கல ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொலை பண்ணுற அளவுக்கு போகிறான்னா கொலை பண்ணிட்டு அவனே அவனை செத்து போயிருக்கணும். அந்த நாய் சாவலை, கொலை பண்ணுறது ஓடி இருக்கு. ஸோ வந்து அவரை பிடிச்சி பிடிக்கணும் இல்லை, பிடிக்கிறவங்க பார்க்குறவங்க யாரும் கொண்டா கூட இதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. அவனே வந்து ரயில்வே ட்ராக்ல தள்ளிட்டு கொலை பண்றாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை விட மோசமான தண்டனை கொடுக்கணும். என்ன பொறுத்தளவு நான் இரண்டு பெண் குழந்தைகளோட அம்மா. அதை விட மோசமான தண்டனை, அதை விட கொடுமையான அவனை சித்திரவதை பண்ற தண்டனை ஏதாவது இருக்குதான்னு செலக்ட் பண்ணி அதை கொடுக்கணும். நம்ம கவர்மெண்ட் இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஆணோ பெண்ணோ ஏன் ஒத்துக்கலன்னா இப்படி பண்றாங்க, ஒத்துக்கலனா என்ன பண்ணணும்னு ஒரு தாயா நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஒத்துக்கலன்னா விட்டுடணும். அவனோட லவ்ன்றது இயல்பானது, அதை நம்ம சொல்லலாம், அதுல தப்பு கிடையாது.
அதே நேரத்தில் அந்த லேடிஸ்க்கு அதில் விருப்பம் இல்லைன்னா அவன் ஜென்டலாக ஒதுங்கிடணும். அவனோட பேரண்ட்ஸ் ஆம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதை அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க நல்ல விதத்தில் சொல்லி வளர்க்கணும். இது இவன் ஒருத்தன் கிடையாது, இந்த மாதிரி நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இது நமக்கு வெளியில் தெரியுது, தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இவனுக்கு கொடுக்குற தண்டனை இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரியான ஐடியா வரவே கூடாது. இவனை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து இது தொடரும். இதுக்கு பேர் லவ் வந்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த லவ் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அது ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு தள்ளி விட்டு கொலை பண்ணுறதும் தீர்வு வந்து கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனி சார் சொன்னது வந்து என்னென்னா, இது அதுமாதிரி பண்ண முடியும். அப்படி பண்ணனா அவர் சொன்னதுக்கும் அந்த பையன் பண்ணதுக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் அதுமாதிரி வந்து பண்ணிட முடியாது. இதை நம்ம என்ன பண்ணால், அரசுக்கிட்ட வந்து இந்த வந்து இதை வந்து ஒப்படைச்சிடணும். அவங்க என்ன வந்து சொல்கிறாங்களோ, அரசு என்ன சொல்கிறது அதுக்கேற்ற மாதிரி கடைப்பிடிச்சாங்க. இது அரசு கொஞ்சம் தீவிரமாக வந்து நடவடிக்கை எடுக்க நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது மாதிரி ஒன்று நடந்தது, கை தரிச்சு கொன்னது. அதுக்கே இன்னும் வந்து எந்த ஒரு தீர்வும் வந்து தெரியல. பட் இதுமாரி அடிக்கடி நடக்குது அப்படின்னா இது அரசு தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு வந்து ஒரு லவ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுவீங்க? கடந்து தான் போய் ஆகணும். அதையும் மீறி தான் வந்து இல்லை அவங்க வீட்டில் போய் சொல்லணும், இல்லை அவங்க பேச்சு அந்த பொண்ணு ஒத்துக்கலையா, அப்போ அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணி நீங்கள் வந்து பேசிடணும் டைரெக்டாக. அவங்களும் ஒத்துல அதோட விட்டு வந்து போயிடணும். இது வந்து கொலை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பொண்ணு போயிட்டு இதுமாரி என்னென்னா பெண்களை வந்து இது கொச்சப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இது வந்து. சரி, எல்லா பெண்களும் இதுமாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ரீசன் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல, அவ்வளோதான். அதை நம்ம விலகிக்கிட்டு தான் தண்ணி. கொலை பண்ண வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். இப்போ கொலை பண்ணிவிட்டு சரி இப்போ அந்த பொண்ணு ஓகே சொல்லுனா நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? அதுமாதிரி பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் எப்படி அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றிருப்பீங்க? சரி, கல்யாணமே பண்ணியிருந்தாலும் மேபி ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்காது. அப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு இதுமாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. மேபி அவர்கிட்ட சில விஷயங்கள் வந்து அவருக்காண்டு பிடிக்காம வந்திருக்காங்க. குவாலிட்டினா குவாலிட்டின்னு தெரியாது நம்மளுக்கு. சரி, சேம் அந்த அந்த பையன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் பொதுவாக லவ் ஃபெயிலியர்ன்றது எப்பயும் நடக்கிறது தான், இப்போ நடக்கிறது கிடையாது. லவ் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு 80% பீப்புள் வந்து ஃபெயிலியர் ஆகுன்றது தான். லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கணும். இதெல்லாம் காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இறந்தவங்களும் சரி கொலை பண்ணுறவங்களும் சரி இந்த நிகழ்ச்சியில் 18 வயசுக்கு மேலே தான் பெரியவங்களாக தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வளர்ப்பு சரியில்லை. அவங்க அந்த பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யாரையும் நம்ம குறிப்பிட்டு எந்த எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிற அளவுக்கு என்ன சூழ்நிலையும் எனக்கு தெரியல. லவ்னாலே அசெப்ட் பண்ணுவாங்க, சிலர் வேணான்னு சொல்லுவாங்கன்றது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு ஆக்ரோஷமாக பண்ணுறாங்கன்னா அது லவ் கிடையாது. இல்லை அவங்கள சாவடிக்கிறதுல என்ன லவ்? அது லவ் கிடையாது. அது லவ்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் லவ். ஆனால் இது வந்து என்னென்னா பையன் சைட்லேருந்து அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு விதம், அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை அவர் இருந்தார், அவர் வீட்டில் தான் வளர்ந்தாரா ஹாஸ்டலில் இருந்தாரா, அவர் இதுதான் முக்கியமாக பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய இது விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணால் அரசு முறையிலும் சரி விதிமுறையிலையும் அவர் கொடுக்கப்படுற தண்டனை வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் வந்து வரும். ஏன்னா இசையமைப்பாளர் விஜயானி வந்து அவரையும் அந்த மாதிரி தள்ளி கொலை பண்ணுங்க, அவரையும் தள்ளிடுங்க சாவடிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எல்லாருமே எல்லாருக்கும் தோன்றது தான் அது. ஒருத்தர் பண்ணுற இந்த தப்பை வந்து ஏற்றுக்க முடியல. ஒரு சின்ன பொண்ணு அவங்க உயிரை போகிற அளவுக்கு ஒரு லவ்ன்றது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் தான், அவங்கள தள்ளி சாவடிச்சுட்டு எல்லாமே சரியாயிடுதா இல்லையா? பட்டு இவருக்கு வந்து கடினமான தண்டனை கொடுக்கணும். அதாவது இது திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அரசு எதாவது செய்யணும். நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு உடனடியாக தீர்வு மட்டும்தான் பதில் தரும். அது ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணனா உங்களுடைய மனநிலை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யார் அசெப்ட் பண்ணியிருக்காங்க? நம்ம லவ் பண்ணாலும் அசெப்ட் பண்ணாத பீப்புள் இருப்பாங்க தான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம சைடு விருப்பத்தை சொல்கிறோம். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இது. இல்லைனா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் தான் பார்க்க முடியும். அவங்களை சாவடிக்கிறதுன்றது ஒரு தீர்வு கிடையாது, அது சரியான எண்ணமும் கிடையாது. அவர் லவ்வும் பண்ணலைன்றது தான் என்னுடைய கருத்து.